அஸ்ஸலாம் வலைக்கும். இன்னைக்கு தக்காளி பொரியல் லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி பொரியலுக்கு இப்போ டைரெக்டாக நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டில். ஓகே, தக்காளி பொரியல் வந்து என்னடா தக்காளியில் எப்படி பொரியல்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது, வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் நம்ம செய்யப்படும். எக்ஸ்ட்ரா வந்து இதுக்குன்னு தேவை எதுவும் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கூடவே கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போது நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம் போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க விட்டுருங்க. இப்போது ஒரு நான் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி போடலாம். தக்காளி பொரியல்ன்றனால இல்லை, தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் வெங்காயத்தை விட. இது காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், நாலு தக்காளினா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் காரம்தான். ஸோ நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் உப்பையும் சேர்த்துடுறேன். இப்போது தக்காளி நல்லா அந்த தண்ணிலாம் விட்டு, தக்காளி தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணிலாம் விட்டு திருப்பியும் எண்ணெய் கூட, அது வந்து தக்காளி பிரிஞ்சு, தக்காளி எண்ணெயுமே அந்த பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்க போகிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய தக்காளி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி மட்டும் வீட்டில் இருந்தால் டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லா சூடாக வெள்ளை சாப்பாடு நம்ம செஞ்சு அது கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு கூட நீங்கள் வேணும்னா தொட்டுக்கலாம். இதில் இன்னொரு டைப் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து லெமன் ரைஸ் தான் வைக்க போகிறேன். அதனால இது கூட நான் முட்டை கொத்தி ஊற்றிக்க போகிறேன். ஒரு ரெண்டு முட்டை போல் அதில் முட்டை வந்து கொத்தி ஊற்றிட்டு நல்லா அது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறேன் அந்த முட்டையை. லெமன் ரைஸ் செய்கிறனால வந்துட்டு இந்த தக்காளி பொரியலும் செட் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த முட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது. அதனால நான் ரெண்டு முட்டை ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்தளவுக்கு கொஞ்சம் ஆஃப் பாயிலாக வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்து பார்க்கலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கனால அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் குக் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு வந்து நமக்கு முட்டை வெந்துடும், கீழே அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம அந்த தக்காளியில் அந்த தண்ணி இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய ஆக்சுவலாக இது தக்காளி பொரியல் தான். இது வந்து முட்டை தொக்குன்னு சொல்லாதீங்க, இது தக்காளி பொரியல் தான். நான் செஞ்சது லாஸ்ட் மினிட்டில் பிளான் மாறிடுச்சு, அதனால் வந்து லெமன் ரைஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டேன். இப்போ இதை வந்து இறக்கிட்டு நம்ம லெமனுக்கு தாளிச்சிடலாம். லெமன் ரைஸ் வந்து நான் ரொம்ப பிளைனாக தான் செய்கிறேன். லெமனை பிழிஞ்சிட்டு தான் செய்ய போகிறேன். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கோல்டு காயின் அந்த செக்கு நல்லெண்ணெய். இதுதான் இப்படி தான் வந்து க்ளோஸராக வரும். அது இப்படி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு. அந்த மாதிரி கேப் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்துட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரி கேப்னா, ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது கடுகு,
வெறும் கடுகு மட்டும் போடுறேன்னு பார்க்காதீங்க, என்கிட்ட வீட்டில் உளுத்தம்பருப்பு இல்லை, அதனால வெறும் கடுகு தான் சேர்த்துட்ருக்கேன். அது கூட வந்து கடலைப்பருப்பு. ஓகே, இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அது நல்லா வெடிக்கட்டும். அது கூடவே ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு நான் வந்து ஒரு 1/2 லெமன் போல் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ரெண்டு போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் அதிகமாக போடாதீங்க, கம்மியாக ரொம்ப ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ ஊற்றுனதுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன். லெமன் ரைஸ்க்கு வந்து லெமன் பிழிஞ்சு ஊற்றி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கொதிக்க விடாதீங்க. அது கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இன்னொன்று லைட்டாக கசப்பு வரும் அதில், அதனால் வந்துட்டு நீங்கள் கொதிக்க விடாமல் இதை மாதிரி இறக்கிக்கலாம். சாப்பாடு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா லெமனில் எப்படியுமே தெரியும் இல்லையா, நீங்கள் சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், லெமனில் வந்து சாப்பாடு பட்டதுமே வந்து ஒரு மாதிரி விரைச்சிடும். அதனால் வந்து நான் இது இந்த மாதிரி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம வந்து லெமனை வந்து கொதிக்க கூட விடலை, அப்படியே இறக்குனால கொஞ்சம் அது வந்து திக்னஸ்ஸெல்லாம் இருக்காது. கரெக்டாக இது கிளறிட்டு ஆறினதுக்கப்புறம் கூட தனித்தனியாக சாப்பாடு வந்து உதிர்ந்து வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சுக்கிறேன். இது எப்பயாவது ஒன்ஸ் இந்த மாதிரி செய்வேன். இன்னொரு டைப் வந்து நான் இந்த பொடி போட்டு செய்வேன், நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பொடியெலாம் சேர்த்து நான் செஞ்சுப்பேன். ஓகே, இந்த மாதிரி கிளறிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிளறிட்டு அதை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் அது வந்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அது கூட நல்லா சாப்பாடு கூட செட் ஆகும். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வந்து லெமன் ரைஸ் ப்ளஸ் தக்காளி அந்த முட்டைத்தொக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஓகே, இந்தளவுக்கு சாப்பாடு நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து சாப்பாடு எடுத்துக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தீங்களா இப்படி தான் வந்து ரெடி ஆகிருக்கு, லெமன் ரைஸ் ப்ளஸ் அந்த முட்டைத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எப்பயாவது உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய இது டிஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.